பெருமக்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் இரண்டு நண்பர்கள் வாழை சம்பந்தமான வீடியோ கேட்டிருக்காங்க, வாழை சம்பந்தமான சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதாவது நண்பர் திரு சுரேந்திரன் அவர்கள், அப்புறம் நண்பர் திரு தமிழ் அவர்கள், ரெண்டு பேரும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாழைக்கு வந்து உர மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. வாழைக்கான உர தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக தழைச்சத்து வந்து குறைஞ்சது ஒரு 200 கிராம், ஒரு வாழை மரத்துக்கு வந்து தழைச்சத்து 200 கிராமும், மணிச்சத்து வந்து ஒரு 115-120 கிராமும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து 300 கிராம். அதாவது தழைச்சத்து ஒரு 200 கிராம், மணிச்சத்து ஒரு 115 கிராம், அப்புறம் வந்து சாம்பல் சத்து 300 கிராம் அப்படின்ற அளவில் வந்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் 5 மாதங்களுக்கு இதை வந்து 5 தடவையாக பிரித்து மாதம் ஒரு முறை கொடுக்கலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா, தழைச்சத்து வந்து ஒரு 200 கிராம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியது ஒரு யூரியா வந்து 500 கிராம் ஒரு மரத்துக்கு, ஒரு வாழை மரத்துக்கு, ஒரு வாழை கன்றுக்கு யூரியா வந்து 500 கிராம். அப்புறம் வந்து மணிச்சத்துக்காக டிஏபி வந்து, ஆல்ரெடி டிஏபியில் வந்து நம்ம கொஞ்சம் தழைச்சத்து இருக்கிறதுனால அதுவுமே வந்து பயிர் கிடைக்கும். அப்போ வந்து டிஏபி வந்து ஒரு 250 கிராம், 250 கிராம். அது கூட வந்து சாம்பல் சத்து பொட்டாசு வந்து அது ஒரு 500 கிராம். இதை வந்து எப்படி இடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் மாதம் வந்து யூரியாவில் ஒரு 100 கிராம், முதல் மாதம் யூரியா ஒரு 100 கிராம், மணிச்சத்துக்காக டிஏபியில் வந்து ஒரு 125 கிராம், அப்புறம் சாம்பல் சத்துக்காக பொட்டாஸ் வந்து ஒரு 100 கிராம், மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், எம்ஓபின்னு சொல்லக்கூடிய மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு 100 கிராம். அதே மாதிரி இரண்டாவது மாதமும் யூரியா ஒரு 100 கிராம், அப்புறம் வந்து மீதமுள்ள அந்த 250 கிராமில் மீதமுள்ள டிஏபி ஒரு 125 கிராம். ஏற்கனவே முதல் மாதம் 125 கிராம் போட்டோம், இரண்டாவது மாதம் 125 கிராம் பொட்டாஸ் வந்து அது ஒரு 100 கிராம். இப்போ வந்து முதல் 2 மாதங்களுக்கு பார்த்தோம், அதாவது முதல் 2 மாதம் வந்து மாதம் ஒரு முறை, முதலாவது மாதம் யூரியா 100 கிராம், டிஏபி 125 கிராம், பொட்டாஸ் 100 கிராம். அது மாதிரி இரண்டாவது மாதம் யூரியா 100 கிராம், டிஏபி 125 கிராம், பொட்டாஸ் 100 கிராம். இதோட டிஏபியினுடைய அளவு வந்து 250 கிராம்ன்றது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மூன்றாவது மாதத்துலேருந்து நம்ம 5வது மாதம் வரைக்கும் கொடுக்க வேண்டியது மாதம் 100 கிராம் யூரியா, 100 கிராம் பொட்டாஸ் அப்படின்ற வகையில் வந்து நம்ம கொடுக்கும்போது 5 மாதங்களுக்கு ஒரு 500 கிராம் யூரியாவும், 250 கிராம் டிஏபி, ஒரு 500 கிராம் பொட்டாஸ். இது வந்து ஒரு மரத்துக்கு போதுமானது. இது கூட வந்து முக்கியமான விஷயம், நம்ம உரம் அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து என்பிகே அப்படின்ற வகையில் வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் கொடுக்குற அளவு வந்து நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக வாழை வந்து நீங்கள் சாகுபடி பண்ண போறீங்கன்னா, முதலாவது மண் தேர்வு, நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும். அதே மாதிரி வாழை வந்து அதிகமான சத்துக்களை வந்து எடுத்து அதிகப்படியான குலைகள், அதாவது அதிகப்படியான பழம் வந்து அதிகப்படியான ஈல்டு தரக்கூடிய ஒரு பயிர், அதாவது ஒரு மரவகை பயிர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வாழை மரத்துக்கு வந்து நிறைய உரங்கள் தேவைப்படும், அதிகப்படியான சத்துக்களை வந்து பூமியிலேருந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து வளமான பூமியாக பார்த்து நம்ம வந்து வாழை சாகுபடிக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளமான மண் வந்து வாழை சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். அது மாதிரி மணல் கலந்த வடிகால் வசதி உள்ள மண்ணாக இருக்கணும், தண்ணி வந்து அதிகமாக தேங்காத மணல் கலந்த வடிகால் வசதி உள்ள மண்ணாக தான் நல்லாயிருக்கும். மணல் கலந்தது இல்லாட்ட கூட நல்ல வடிகால் வசதி, தண்ணி அதிகம் தேங்காத மண்ணாக பார்த்து நம்ம வந்து மண் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா தண்ணி தேங்கக்கூடிய பட்சத்தில் வாழையில் வந்து நிறைய நோய்கள், வாடல் நோய், அப்புறம் வந்து அழுகல் நோய் போன்றதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வடிகால் வசதி உள்ள மண்ணாக வந்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வளமான மண்ணாக இருக்கணும். அப்போ சொன்ன மாதிரி ஒரு கன்றுக்கு, ஒரு வாழை கன்றுக்கு யூரியா 500 கிராம், டிஏபி 250 கிராம், பொட்டாஸ் 500 கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். இந்த டிஏபியை மட்டும் முதல் 2 மாதங்கள், முதலாவது மாதம் 2வது மாதத்தில் வந்து 125 கிராம், 125 கிராமாக போட்டு முடிச்சிடலாம். முதல் 5 மாதங்களுக்கு யூரியா வந்து 100 கிராமாக மாதம் ஒரு முறை 100 கிராம் அப்படின்ற விதத்தை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து ஏற்கனவே தண்ணி பாய்ச்சறது நம்ம இது வச்சுருப்போம், சுற்றி வந்து இப்போ லேசாக பள்ளம் எடுத்து அந்த இடத்துல போட்டு தண்ணி கட்டிக்கலாம். அது மாதிரி பொட்டாஸ் வந்து மாதம் 100 கிராம் அப்படின்ற விதத்தில் ஒரு மரத்துக்கு 500 கிராம் அப்படின்ற விதத்தில் வந்து கொடுக்கலாம். இது மூன்றும் வந்து பேசிக்காக வந்து என்பிகே, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்ற வகையில் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள். இதை விட முதல் முக்கியமானது, வாழைக்கு வந்து நன்றாக முக்கிய தொழு உரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஏக்கருக்கு 10 டன்லேருந்து 15 டன் வரைக்கும் நன்றாக முக்கிய தொழு உரம் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். அப்போ வந்து நிறைய முக்கிய தொழு உரம் போடும்போது அதில் வந்து ஹை குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன் வந்து இருக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நன்றாக மக்கியதாக பார்த்து எடுக்கணும். நீங்கள் வந்து அந்த கடைசி உழவின் போது போட்டு உழுது நம்ம வாழைக்கன்று நட்டாலும் நல்ல பலன் இருக்கும்.
அப்படி இல்லை நான் குழியில போட்டுக்கிறேன் அப்படின்னா குழியிலேயும் நீங்கள் போடலாம். ஆனால் குழி ஒரு ஒரு குழி எடுக்கும்போது அதில் போடுறத காட்டிலும் நீங்கள் கடைசி உழவின் போது போட்டு இது பண்ணிங்கன்னா அது இன்கேஸ் மக்காமல் இருந்தால் கூட அது வந்து குழியில் போடும்போது மக்க ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய ஹீட் எஃபெக்ட் வந்து வாழைக்கன்றுகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு பதில் நன்றாக மக்கினதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கடைசி உழவின் போது போட்டு உழுது இது பண்ணும்போது அது வந்து மண்ணோடு சேர்ந்து இது பண்ணுறதுனால மண் வந்து முழுமையான சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து பரிமாறப்படும். அதே நேரத்தில் வந்து அது வந்து நம்ம தண்ணி பாய்ச்சும் போது அந்த மண்ணின் மூலமாக பயிர்களுக்கு அந்த வாழை கன்றுகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கொடுக்க வேண்டிய உர அளவு. அதே மாதிரி வாழை கண்டிப்பாக வந்து நுண்ணூட்ட சத்து உரங்கள் கொடுக்கணும். நுண்ணூட்ட சத்து உரங்கள் என்ன அளவில் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ அப்படின்ற அளவில் எடுத்து நீங்கள் சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்கலாம். நுண்ணூட்ட உரங்கள் அது வளர்ந்து வரக்கூடிய காலங்கள் உதாரணமாக 3வது மாதத்துக்கு அப்புறம் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் சிங்க் பெரஸ் எல்லாம் சேர்ந்த நுண்ணூட்ட கலவை உரங்களை வந்து நம்ம வந்து வாழைக்கு மண் மூலமாக கொடுக்கலாம். அப்புறம் இலைவழி தெளிப்பாகவும் கொடுக்கலாம். இலைவழி தெளிப்பாக கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் கிலேட்டட் ஃபார்மில் உள்ளது. இந்த மாதிரியான உரங்களை வந்து இலைவழி தெளிப்பாக கொடுக்கும்போது ஆரம்பகால வளர்ச்சி மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாழைக்கன்றுகள் வந்து உறுதியாகவும் நல்ல வளர்ச்சி உடையதாகவும் நல்ல நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அது மாதிரி அந்த வரக்கூடிய வாழைத்தார்கள் வந்து நல்ல அதிக எடை உள்ளதாகவும் வாழைப்பழங்கள் வந்து அதிக எடை உள்ளதாகவும் அதிக எண்ணிக்கையிலான பழங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ உர அளவுகள் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தா போதும். முதல் 5 மாதங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்னென்னா அதுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுத்துடும். அது மாதிரி நன்றாக முக்கியத்தோடு உரம் ஏக்கருக்கு 10-15 டன்கள் வந்து வாழை இதுக்கு வந்து போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி உழவின் போது போட்டு ஓட்டி வந்து நம்ம போடலாம் வாழை. இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கம்பல்சரி வந்து நம்ம டிஏபியை வந்து முதல் 2 மாதங்களில் கொடுக்கறது ஆரம்பகால வளர்ச்சிக்கு தேவையான வேர் வளர்ச்சி மற்றும் வாழையினுடைய தண்டு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப தேவையானது வந்து மணிச்சத்து. ஸோ வந்து மணிச்சத்தை வந்து நம்ம முதல் 2 மாதங்களில் கொடுக்கும்போது அதனுடைய வேர் வளர்ச்சி மற்றும் கிழங்குகள் தண்டுகளினுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஆரோக்கியமான வாழைக்கன்றுகள் வளரும். அதன் மூலமாக நல்ல தார் வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி யூரியாவும் பொட்டாசியம் வந்து தொடர்ச்சியாக பிரித்து கொடுக்கும்போது வாழைக்கன்றுகள் வந்து உறுதியாகவும் அதிக எடை உள்ள பழங்களை தருவதாகவும் ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும். ஸோ இந்த உரங்களானது போதுமானது. ஸோ இதை வந்து பிரித்து கொடுக்க 5 மாதம் நம்ம பிரித்து கொடுக்கும்போது அது தொடர்ச்சியாக கிடைக்கிறதுனால ஒரே டோஸாக போகிறத காட்டிலும் இந்த மாதிரி 5 முறையாக நம்ம பிரித்து கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பயிருக்கு கிடைக்குது. அதுக்கு வந்து நம்ம தொழு உரம்லாம் ஏற்கனவே போட்டிருக்கனால அந்த தொழு உரங்கள் வந்து நம்ம போடக்கூடிய உரங்களை இந்த ரசாயன உரங்களை பிடிச்சி வச்சுருந்து வாழைக்கன்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது மிகவும் அருமையான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ நண்பர்கள் திரு தமிழ் மற்றும் சுரேந்திரன் அவர்கள்கிட்ட மாதிரி இந்த வாழைக்கன்றுகளுக்கான உர மேலாண்மை பற்றி பார்த்தோம். மேலே இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நல்ல வடிகால் வசதி உள்ள வளமான மண்ணை செலக்ட் பண்ணுங்கள் வாழைக்கு. அதே மாதிரி நன்றாக மக்கிய தோல் உரம் கம்பல்சரி கட்டாயமாக போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். ஸோ வாழை சாகுபடி பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு தேவையான உரங்கள் பற்றி பார்த்தோம். மேலும் வாழை சாகுபடி சார்ந்த வேறேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, மேலும் விவசாயம் சார்ந்த வேறேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மூலம் நன்றி, வணக்கம்.